இப்போது நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பு நம்முடைய வாழ்விலே மிக மிக ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிற தலைப்பு. அதாவது இந்த எண்ணங்கள் அப்படிங்கிற தலைப்புக்கு நான் கொடுக்க விரும்புகிற முழுமையான தலைப்பு என்னன்னா, நாம் ரசித்து வாழ உதவும் எண்ணங்கள் என்ற தலைப்பை இந்த எண்ணங்கள் என்ற சிறிய தலைப்புக்கு கொடுக்க விரும்புகிறேன். அதாவது நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு வினாடியிலும் நம்மிடத்திலே ஒரு புதிய புதிய மலர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மலர்கள் நம்முடைய மனதிலே பூத்து 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 அவை மடிந்த வண்ணம் இருக்கிறது. அல்லது சிலருக்கு மட்டும் அவர்கள் முகர்ந்து அனுபவிக்க ரசிக்க ஏற்ற மலர்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் எண்ணங்கள். எண்ணங்கள் என்பது மிக மிக அழகானவை, அற்புதமானவை, நம்மை வாழ்விக்கக்கூடியவை. அவைகளை நாம் கவனிக்காவிட்டால், அவைகளிலே தீயவைகள் கலைகள் இருக்கிற பட்சத்திலே அவை நம்முடைய வாழ்வுக்கு தீமையை உண்டாக்கக்கூடியவை என்று கூட நாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு எண்ணங்கள் அவை நன்மையையும் நமக்கு உண்டாக்குகின்றன, தீமையையும் நமக்கு உண்டாக்குகின்றன. ஆகவே எண்ணங்களை கவனித்து அவைகளை நல்லவைகளாக இருக்கும் பட்சத்திலே நம்முடைய வாழ்வில் பயன்படுத்தி கொண்டும், அவை தீவைகளாக இருக்கும் பட்சத்திலே அவைகளை நம்முடைய வாழ்வை விட்டு விலக்கி வைத்தும், அவைகளின் மேல் ஒரு தவணி கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்றாக நான் சொல்ல விரும்புகிறேன். தங்களுடைய எண்ணங்களை கவனிக்காதவர்கள் வாழ்விலே நிச்சயமாக ஒரு பெரிய முன்னேற்றமான இடத்தை அடைய முடியாது. தங்களுடைய எண்ணங்களை கவனிக்காதவர்கள், அவைகளை செம்மைப்படுத்தி கொள்ளாதவர்கள், அவைகளை சீர்படுத்தி கொள்ளாதவர்கள், அவைகளிலே நல்லவைகளை பயன்படுத்தி தீயவைகளை விளக்கி வைக்க தெரியாதவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் உழன்று வாழ்வை நிச்சயமாக வீணடித்துக் கொள்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு எண்ணங்கள் என்பது மிக மிக ஆற்றல் வாய்ந்தவை, ஆற்றல் மிக்கவை நம்முடைய வாழ்விலே. ஆகவே நாம் நம்முடைய எண்ணங்களின் மீது கவனம் வைக்க, எண்ணங்களின் மீது மனதை செலுத்தி அவை வந்து நமக்கு நன்மையை மட்டுமே உண்டாக்கும் பட்சத்தில் அவைகளை நாம் நம்மிடத்திலே உற்பத்தி செய்வது கொள்வது, அவைகளை நன்கு பயன்படுத்துவது எல்லாம் நாம் நமக்காக செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல்களாகும். அவைகளை செய்யாவிட்டால் இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கைத்தான் நமக்கு உண்டாகும். ஆனால் அவைகளை சரியாக செய்கிற போது துன்பமில்லாத வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கையை நிச்சயமாக நாம் அடைய முடியும். அன்பர்களே, இந்த எண்ணங்கள் என்ற தலைப்புக்கு நான் முழு மனதோடு கொடுக்க விரும்பிய தலைப்பு வந்து, அதை விரிவுபடுத்துகிற போது, ரசித்து வாழ உதவும் எண்ணங்கள். இன்பமாக பேரின்பமாக ரசித்து வாழ்வதற்கு உதவுகிற எண்ணங்கள் போன்ற தலைப்புகள் தான். இந்த தலைப்புகள் எல்லாமே ரசித்து வாழ்வதற்கு உதவுகிற எண்ணங்கள் என்ற தலைப்பு தான். அதாவது நம்மிடத்தில் தோன்றுகிற அந்த எண்ணங்களையே நாம் நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு, நாம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக்கிக் கொள்வதற்கு, நாம் நம்முடைய வாழ்க்கையை எதற்காக இந்த பூமியிலே படைக்கப்பட்டோமோ அந்த வாழ்வை முழுமையாக செம்மையாக செய்து முடிப்பதற்கு நாம் நம்முடைய எண்ணங்களை நிச்சயமாக அவைகளின் மீது கவனம் செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி செலுத்தவில்லை என்றால் நம்முடைய வாழ்வே நிச்சயமாக வீணடிக்கப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு எண்ணங்களின் மீதான கவனம், எண்ணங்களின் மீதான ஆராய்ச்சி, நல்ல எண்ணங்களை
தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவதும் தீய எண்ணங்களை நம்மை விட்டு விலக்கி வைப்பதும் மிக மிக முக்கியமான இடத்தை நம்முடைய வாழ்விலே பெறுகிறது. இதை செய்யவில்லை என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு வந்து ஒரு பூரணமான முழுமையான வாழ்வாக இருக்காது என்ற அளவுக்கு எண்ணங்கள் மிக 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 வலிமை வாய்ந்த இடத்தை நம்முடைய வாழ்விலே பெறுகின்றன என்பதை உணர்ந்தே முதல் முக்கிய பாடமாக எண்ணங்களை ஒற்றிய ஒரு பாடத்தை இந்த ரசித்தல் தத்துவ வகுப்பிலே சேர்த்திருக்கிறோம். அதாவது எண்ணங்களை பற்றி சிந்திக்கிற போது நாம் நிச்சயமாக அந்த அதை ஒற்றிய பல்வேறு வகையான சிந்தனைகளை அனைத்தையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு அனைத்தையும் நாம் உணர்ந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது எண்ணங்கள் என்றால் என்ன? அந்த எண்ணங்கள் நம்முடைய மனதில் எப்படி உண்டாகின்றன? அந்த எண்ணங்கள் எதற்காக நம்மிடத்திலே உண்டாகின்றன? அவை எங்கே தோன்றுகின்றன, எங்கே மறைகின்றன? அந்த எண்ணங்களிலே நல்ல எண்ணங்களை எப்படி தேர்ந்தெடுப்பது, தீய எண்ணங்களை எப்படி தவிர்ப்பது? இன்னும் வந்து நாம் எண்ணுகிற அந்த எண்ணங்கள் எல்லாம் முழுமையாக செயல் வடிவம் பெற வைப்பதற்கு என்ன செய்வது? இந்த எண்ணங்களிலே அந்த எண்ணங்களில் அவைகளுடைய குணாதிசயங்களை கொண்டு அவைகளுடைய தன்மைகளை கொண்டு அவைகளை நாம் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? நல்ல எண்ணங்களை மட்டுமே நம்முடைய மனதிலே நம்முடைய வாழ்விலே உற்பத்தி செய்து கொண்டு எப்படி வாழ்வது, தீய எண்ணங்களை எல்லாம் எப்படி தவிர்ப்பது போன்ற பல்வேறு விதமான கேள்விகள், அவைகளுக்கான விடைகள் அனைத்தையும் இந்த வகுப்பிலே நான் சேர்த்திருக்கிறேன். நான் கேட்ட கேள்விகள் எல்லாம் ஒவ்வொரு கேள்விகளாக இப்போது அந்த எண்ணங்களை பற்றி நான் கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் இந்த வகுப்பிலே ஒவ்வொன்றாக அப்படியே நாம் விடைகளை சந்திக்க இருக்கிறோம். அந்த விடைகள் வந்து நம்முடைய வாழ்வுக்கு நாம் ஒரு இன்பமான முழுமையான ரசித்தல் வாழ்வுடன் கூடிய மகிழ்ச்சிகரமான வாழ்வு வாழ்ந்து முடிப்பதற்கு நமக்கு அதிகமான பயனுள்ளவைகளாக இருக்கும் என்பதை மிக உறுதியாக சொல்லி இந்த கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் விடையாக இப்போது பார்க்க இருக்கிறோம். இந்த கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் நமக்கு நிச்சயமாக விடை தெரிந்து இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்வு என்பது நிச்சயமாக ஒரு பூரணமான வாழ்வாக முழுமையான வாழ்வாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். இப்போ ஒவ்வொரு கேள்வியாக நான் உற்பத்தி செய்த அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் இப்போது நாம் விடையாக ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே செல்லலாம், விளக்கமாக பார்க்கலாம். இந்த எண்ணங்கள் என்றால் என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்க இருக்கிறோம். அன்பர்களே, இந்த எண்ணங்கள் என்பதை பற்றி மிக ஆழ்ந்து சிந்திக்கிற போது அதை பற்றி நிச்சயமாக முழுமையாக தெரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எண்ணங்கள் என்பது சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒரு காந்த அலைவீச்சு. அது நம்முடைய உடலிலே நம்முடைய மனதிலே உற்பத்தியாகி கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதாவது இன்னும் விளக்கமாக பார்க்க வேண்டுமென்றால் நாம் இந்த பூமியிலே பிறப்பெடுத்திருக்கிறோம், மனிதனாக பிறப்பெடுத்திருக்கிறோம். நம்முடைய அந்த ஜனனம் என்ற பிறப்பு காலம் முதல் மரணம் என்ற இறப்பு காலம் வரையில் நம்முடைய வாழ்வு என்ற ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்வுக்கு மூல ஆதாரமாக மூல காரணியாக முதல் காரணி என்று கூட சொல்லலாம். அந்த முதல் காரணியாக எது இருக்கிறது என்று பார்த்தால் நம்முடைய எண்ணங்கள்
என்றே சொல்ல வேண்டும். அந்த வாழ்வு முழுவதும் நம்முடைய இந்த உடலிலே, உடலுக்குள் இருக்கக்கூடிய மனதிலே ஒரு அலைவீச்சாக எண்ணங்கள் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கின்றன. அதாவது இன்னும் விளக்கமா பார்க்கணும்னா, உடல் என்பது பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற இந்த பஞ்சபூதங்களால் அவைகளுடைய ஒரு பக்குவமான கூட்டு விகிதாச்சாரத்தால் நம்முடைய உடல், பரு உடலானது உண்டாக்கப்பட்டிருக்கிறது, அமைந்திருக்கிறது. அந்த உடலுக்குள்ளே மனம், மைண்ட் என்ற காந்தம், காந்தத்தன்மை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த காந்தத்தன்மை எப்படி இருக்கிறதுனா, இந்த பரு உடலுக்குள்ளே நிலம், நீர், நெருப்பு, காற்று என்ற இந்த பரு உடலுக்குள்ளே காந்தம் என்ற ஒன்று உற்பத்தியாவதற்கான காரணம் என்னன்னா, அந்த உடலுக்குள்ளே, இந்த பரு உடலுக்குள்ளே இந்த ஆகாயம் என்ற உயிர் சக்தி சுழன்று 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 ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஆகாயத்தை தான் நம்ம வந்து, அது வந்து பயோ, இந்த உடலுக்குள்ளே ஈர்க்கப்பட்டு இந்த உடலுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற போது அதை வந்து உயிர் என்று சொல்லலாம். இந்த உடலுக்குள்ளே உயிர் ஓடிக்கொண்டிருக்கிற போது அது வந்து அந்த சுழற்சியின் காரணமாக அது வந்து உடலுக்குள்ளே காந்தமாக, மனமாக உற்பத்தியாகி விடுகிறது. உயிர் ஓடவில்லை என்றால், உடலுக்குள்ளே ஆகாயம் இயங்கவில்லை என்றால், உயிர் நின்று இருந்தால் மனம் என்ற ஒன்று கிடையாது. நம்முடைய இந்த டைனமோ தத்துவம் தான் நம்முடைய மனம் என்று நான் மிக ஆழ்ந்து உணர ஆரம்பித்தேன். டைனமோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயில், அந்த காயிலுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் போலாரிட்டிக்குள்ளே வந்து மின்சாரம் ஓடுகிற போது அதற்கு அந்த காயிலுக்கு நடுவில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இரும்பு கம்பியை வைத்தால் அந்த இரும்பு கம்பியினுடைய இந்த புறமும் அந்த புறமும் காந்தம், வட துருவம் தென் துருவமாக ஒரு காந்த ஆற்றல் உற்பத்தியாகி கொண்டே இருக்கும். அதே தத்துவம் தான் அந்த பரு உடலுக்குள்ளே உயிர் ஓடிக்கொண்டிருக்கிற போது காந்தமாக மனம் உற்பத்தியாகி கொண்டிருக்கிறது. அந்த இதுதான் காந்த தத்துவம், உயிர் உடலினுடைய மனதினுடைய காந்த தத்துவம், பேசிக் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மைண்ட். இதில் என்னென்னா பியூட்டிஃபுல் என்னென்னா, அந்த இறைநிலை தன்னைத்தானே ரசிப்பதற்காக எழுச்சி பெற்ற அந்த இறைநிலை தன்னுடைய பரிணாம பயணத்தினுடைய உச்சமாக மனிதர்களாக மலர்ந்து இருக்கிறது. அந்த மனிதர்களிடத்தில் மனமாக, உடலாக, உயிராக எல்லாமே அந்த இறைநிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இறைநிலை தன்னைத்தானே ரசிப்பதற்காக எழுச்சி பெற்ற அந்த இறைநிலை தன்னுடைய அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்காக நம்மிடத்திலே பல்வேறு ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான எண்ணங்களை உற்பத்தி செய்து 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 தன்னுடைய அந்த ஆசையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த சீக்ரெட் ஆஃப் தாட் மேனிஃபெஸ்டேஷன். இதை உணர்ந்து கொண்டால் நம்முடைய எண்ணங்களை நாம் கவனித்து அவைகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துவிட முடியும் என்பது மிக முக்கியம். நம்முடைய எண்ணங்கள் தோன்றுவதற்கான ரகசியமே இந்த இறைவன் நம்மிடத்திலேயே இருந்து நமக்குள்ளேயே எண்ணங்களை உற்பத்தி செய்து அதன் மூலமாக அவன் ரசித்து கொண்டிருக்கிறான், தன்னுடைய பரிணாம பயணத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை. ஆகவே அந்த எண்ணங்கள் உற்பத்தியாவதற்கான அந்த ரகசியத்தை விஞ்ஞான ரீதியாக விளங்கிக் கொள்ளணும்னா, அந்த மேக்னெட்டிசம்குள்ள, அந்த மேக்னெட்டிசம் கனெக்டட் வித் பிரைன், மூளையோடு தொடர்பு கொண்டு இருக்கிறது. மூளையினுடைய
பல்வேறு பகுதிகளுடைய இயக்கங்களை எல்லாம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய மனம் என்ற காந்தம் தன்னுடைய அறிவு புலனாக அறிவு இயக்கத்திற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுவும் இதுவும் ஒன்றை ஒன்று சார்ந்து பின்னி பிணைந்து இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மூளை இல்லைனா மைண்டு கிடையாது, மைண்டு இல்லைனா மூளை கிடையாது. அது மாதிரி ஒன்று ஒன்று எல்லாம் காந்தம் எப்படி ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள ஒன்று ஒன்றை உள்ளே இருக்கக்கூடிய சிப்ஸ், அதனோடு இருக்கக்கூடிய எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அதற்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சாஃப்ட்வேர்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எல்லாம் ஒன்றை ஒன்று எப்படி பின்னி பிணைந்து இருக்கிறதோ அதுபோல நம்முடைய மூளையினுடைய பல்வேறு விதமான பகுதிகள் அதனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நம்முடைய மனதோடு நம்முடைய உடலோடு பின்னி பிணைந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த செயல்பாடின் காரணமாக இறைவனுடைய தன்னைத்தானே ரசிக்க எடுத்த அந்த நோக்கத்தின் காரணமாக அந்த இறைவனே இங்கே மனிதர்களாக வந்திருப்பதால் நம்மிடத்தில் எண்ணங்கள் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கிறது. உயிர் ஓடிக்கொண்டே இருக்கிற வரையில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும், எண்ணங்கள் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கும். இட் இஸ் த சீக்ரெட் ஆப்ரேஷன் ஆஃப் அவர் லைஃப். எண்ணங்கள் உற்பத்தி ஆகவில்லை என்றால் நம்முடைய வாழ்வே முடிந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். அந்த அளவுக்கு எண்ணங்கள் என்பது மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை நம்முடைய வாழ்விலே வகிக்கின்றன. எண்ணங்கள் என்பது ஒரு காந்த அலைவீச்சு என்றே சொல்லலாம். நம்முடைய மனதிலிருந்து ஒரு காந்த அலைவீச்சு நம்முடைய எல்லா பக்கங்களிலும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் நம்முடைய எண்ணங்கள். அதே மாதிரி மற்ற மனிதர்களுடைய மற்ற உயிரினங்களுடைய எண்ணங்களும் நம்மிடத்தில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்மிடத்திலிருந்து விரிவடைந்து வெளியில் சென்று கொண்டே இருக்கிறது. அதுபோல் மற்றவர்களிடத்திலிருந்து மற்ற உயிரினங்களிலிருந்து அந்த எண்ண அலைவீச்சு நம்மிடத்திலே வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் பேசிக் அடிப்படையான எண்ணங்களுடைய அதனுடைய உற்பத்திக்கான காரணம். நம்மிடத்திலே இருக்கக்கூடிய எண்ணங்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருப்பதற்கான காரணம் நம்மை நம்முடைய எண்ணங்கள் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய இயக்கத்திற்கு காரணமே நம்முடைய வாழ்வு என்பது நம்முடைய இயக்கத்தில் தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்வினுடைய பல்வேறு விதமான இயக்கங்கள் அனைத்திற்கும் அந்த அடிப்படையான காரணமாக காரணியாக நம்முடைய எண்ணங்கள் இருக்கின்றன என்பது ஒரு உண்மை. எண்ணங்கள் காந்த அலைவீச்சாக நம்மிடத்திலிருந்து உற்பத்தியாகி எந்த காரணத்துக்காக நம்மிடத்திலே உற்பத்தியானதோ அந்த காரணத்தை செயலை செய்து முடிப்பதற்காக நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கின்றன. தட் இஸ் அ நெக்ஸ்ட் ஃபேஸ். அங்கே தான் டிசையர் ஸ்டார்ட் ஆகிடுது. எண்ணம் தான் முதல், அடுத்தது ஆசை. அந்த ஆசை என்பது உணர்வாக ஒரு அடிப்படையான மென்மையான உணர்வாக ஆரம்பித்து அதே ஆசை வலிமை வாங்குகிற போது செயல் அடுத்தடுத்த செயல்களாக மலர ஆரம்பிக்கிறது. நம்மை தூண்டுகிறது, நம்மை இயக்குகிறது நம்முடைய ஆசைகள். ஆனால் அந்த ஆசைகளுக்கு அடிப்படையான காரணியாக மூல காரணியாக எது இருக்கிறது என்று பார்த்தால் அவை நம்முடைய எண்ணங்கள் என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு எண்ணங்கள் என்பது நம்முடைய வாழ்விலே மிக மிக முக்கியமான இடத்தை, முதன்மையான இடத்தை, முதல் தூண்டுதலை நம்மிடத்திலே செய்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. அப்படி நம்முடைய வாழ்வுக்கு மிக முக்கியமான காரணியாக திகழ்கிற அந்த எண்ணங்களை எப்படி வகைப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எண்ணங்களை வந்து பல்வேறு விதமாக வகைப்படுத்தலாம்.
ஒரு பேசிக் கிளாசிஃபிகேஷன் வந்து எண்ணங்களை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம், நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் அப்படி பிரிச்சிடலாம். எது நம்மை வாழ வைக்கக்கூடியவையோ அவைகள் எல்லாம் நல்ல எண்ணங்கள் என்றும், எது இதெல்லாம் நம்முடைய வாழ்விலே நமக்கு தீமையை உண்டாக்குகிறதோ அவைகள் எல்லாம் தீய எண்ணங்கள் என்றும் பிரிக்கலாம். நல்ல எண்ணங்கள் என்பது நமக்கு நன்மை செய்பவை, நமக்கு இன்பத்தை உண்டாக்குபவை, நமக்கு வந்து எப்போதுமே மகிழ்ச்சியை உண்டாக்குபவை என்று கூட சொல்லலாம். தீய எண்ணங்கள்னு எடுத்தால் அது வந்து எப்போதும் நமக்கு துன்பத்தை உண்டாக்குபவை, மனதிலே துயரத்தை வேதனையை உண்டாக்குபவை என்று கூட இதை ரெண்டு பெரும் பிரிவுகளாக பிரித்து விடலாம். ஆனாலும் இந்த ரசித்தல் தத்துவ சிந்தனையை ஒட்டி நான் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் செய்தபோது எண்ணங்களை வந்து அவைகளுடைய குணாதிசயங்களை கொண்டு அவைகள் மனிதனிடத்திலே எடுத்துக்கொள்ளுகிற அந்த குணங்களை, மனிதன் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு மூன்று விதமான தன்மைகளை குணங்களை கொண்டு அந்த தன்மைகளை மனிதன் பெற்றிருக்கிற போது அவன் வெளிப்படுத்துகிற எண்ணங்களையும் வகைப்படுத்தி விடலாம். மனிதனுடைய தன்மைகளை குணங்களை வந்து எத்தனையோ பிரிவாக பிரித்தாலும் அவைகளை அடிப்படையாக மூன்று பிரிவுகளாக என்னுடைய மனம் பிரிக்கிறது. என்னென்ன? தெய்வத்தன்மை, மனிதத்தன்மை, மிருகத்தன்மை. அந்த மிருகத்தன்மையோடு, மிருக குணத்தோடு மனிதன் எண்ணுகிற எண்ணங்களை எல்லாம் மிருக குண எண்ணங்கள் என்றும், மிருகத்தன்மை வாய்ந்த எண்ணங்கள் என்றும், மனிதத்தன்மையோடு மனித குணத்தோடு எண்ணுகிற எண்ணங்களை எல்லாம், அதையொட்டிய சிந்தனைகளின் வெளிப்பாடுகளாக வருகிற எண்ணங்களை எல்லாம் மனித குண எண்ணங்கள் என்றும், அதே போல அதே மனிதன் தெய்வத்தன்மையோடு வாழுகிற போது, அந்த தெய்வ குணத்தோடு வாழுகிற போது அவன் வெளிப்படுத்துகிற எண்ணங்களை எல்லாம் தெய்வகுண எண்ணங்கள் என்றும், இந்த எண்ணங்களை வந்து இந்த மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த தெய்வகுண எண்ணங்கள், தெய்வத்தன்மை வாய்ந்த எண்ணங்கள் மிக மிக ஆற்றல் மிக்கவை, அதிகமான நன்மைகளை உற்பத்தி செய்பவை. அவைகள்தான் நம்முடைய இன்பத்திற்கும் பேரின்பத்திற்கும் மிக முக்கியமான மூல காரணிகள் என்றே சொல்லலாம். அவைகளால் தான் இந்த உலகம் இன்பம் என்ற ஒன்றையே அடைந்து கொண்டிருக்கிறது, இன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறது, உற்பத்திகள் நடந்து கொண்டிருக்கின்றது, பரிணாம பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று எல்லாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த தெய்வகுண எண்ணங்கள் மிக மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றன. நம்ம அடுத்தடுத்த பயிற்சியாக நம்முடைய மனதிலே உற்பத்தியாகின்ற இந்த எண்ணங்களை, அது மிருககுண எண்ணமாக இருந்தால் அவைகளை எப்படி நம்மை விட்டு நீக்குவது, மனிதகுணமாக எண்ணமாக இருந்தால் அவைகளை எப்படி கவனித்து அதிலே இருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நம்மை நோக்கி இழுத்து கொள்வது என்றும், தெய்வகுண எண்ணத்தை எப்படி இன்னும் நாம் மேற்கொண்டு வளர்ப்பது என்றும், அதற்கான என்ன என்ன பயிற்சிகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்றும் இந்த அடுத்தடுத்த வருகிற வகுப்புகளிலே நாம் தொடர்ந்து செய்யலாம். இந்த வகுப்புகளில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது என்னென்னா, நம்மிடத்திலே தோன்றுகிற எண்ணங்களை எல்லாம் நாம் கவனிக்கின்ற பயிற்சி, அதுதான் மிக முக்கியமான செயல். நம்முடைய எண்ணங்களை நாம் கவனிக்க ஆரம்பித்தால் நாம் நம்முடைய எண்ணத்தை நிச்சயமாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள், எண்ணங்களை அடக்கி ஆளக்கூடிய, எண்ணங்களுடைய செயல்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை நாம் பெறுகிறோம் என்றே சொல்லலாம். எண்ணங்களை அடக்கியால தெரிந்துவிட்டால் நம்முடைய வாழ்வையே நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள், நம்முடைய இயக்கத்திற்குள் செய்து கொண்டிருக்கிறோம் என்றே பொருள். அந்த அளவுக்கு எண்ணங்களை பற்றிய ஆராய்ச்சி, எண்ணங்களை கவனிக்கும் செயல், எண்ணங்களை கவனித்த பின்பு அதிலே உள்ள நல்லவைகளை மட்டும் எடுத்து பயன்படுத்தி கொண்டு அதில் இருக்கக்கூடிய தீயவைகளை, தீய எண்ணங்களை அப்படியே அடக்கி ஆண்டு அவைகளை செயல்பட விடாமல் தடுத்து விடுவது என்பது மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக, முக்கியமான பழக்கமாக நமக்கு தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய துன்பத்திற்கு காரணம் மனிதர்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற தீய எண்ணங்கள் என்று கூட சொல்லலாம். உலகம் என்பது எப்படி பல்வேறு விதமான சுகாதார கேடுகளால் சூழ்ந்திருக்கிறதோ, அவைகளுக்கு எல்லாம் மூல காரணியாக என்ன சுகாதார கேடு, எண்ணங்களிலான ஆளான சுகாதார கேடு இந்த உலகம் முழுவதும்
பரவி கிடக்கிறது என்றே சொல்லலாம். எண்ணங்களை ஆராய்கிற போது, எண்ணங்களை கவனிக்கிற போது, தீய எண்ணங்களை நாம் நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிற போது, நல்ல எண்ணங்களை மேலும் மேலும் நாம் உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிற போது, தானாகவே இந்த எண்ண சுகாதார கேடு நிச்சயமாக கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். அப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தாட் பொல்யூஷன் வருகிற போது, தானாகவே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய துன்ப நிலை நீங்கி எங்குமே இன்ப நிலை வியாபிக்க ஆரம்பித்துவிடும். அதற்கான பயிற்சிகளை, பழக்கங்களை எல்லாம் இங்கே மேற்கொண்டு நாம் செய்ய இருக்கிறோம். நல்ல எண்ணங்களை எப்படி உற்பத்தி செய்வது என்று கவனிச்சா, அந்த மனதினுடைய செயல்பாடுகளை, அவை எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, நம்முடைய மனம் என்பது எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நிச்சயமாக தெரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மனம் என்பது காந்தத்தால், காந்தத்தன்மையுடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது ஒரு காந்தம்தான். மைண்ட் இஸ் நத்திங் பட் எ மேக்னட்டிசம், இட்ஸ் எ பயோ மேக்னட்டிசம் என்றே சொல்லலாம். அந்த காந்தத்தன்மையோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனம், மூளையினுடைய பல்வேறு விதமான செயல்பாடுகளோடு தன்னை இணைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மூளையினுடைய செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவை பல்வேறு விதமாக இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு 5 செயல்பாடுகள் நம்முடைய மனதோடு பெரும் சக்தி மிக்கதாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அதுதான் நம்முடைய புலன்கள், நம்முடைய கண், காது, மூக்கு, நாக்கு, சுவை உணர்வு, நம்முடைய உடலுடைய தட்பவெட்ப உணர்வு, இவை 5 புலன்களும் நம்முடைய மூளையோடு தொடர்பு கொண்டு, அந்த மூளையோடு தொடர்பு கொண்ட நிலையிலே மனதோடு, அந்த காந்தத்தோடு தொடர்பு கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் இப்போ வந்து முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நம்முடைய எண்ணங்கள் உற்பத்தி ஆவதற்கு நம்முடைய மெமரி சிஸ்டத்தில் என்ன பதிவுகளை பதிக்கிறோமோ, அந்த பதிப்பிலிருந்து நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஞாபகத்திலிருந்து, நம்முடைய பழக்க பதிவிலிருந்து நம்முடைய எண்ணங்கள் பெரும்பான்மையானவை உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கின்றன. இதுவரையில் என்ன சேகரித்து வைத்தோமோ அதை வைத்து அதனுடைய எவால்யூஷனாக, பரிணாம வளர்ச்சியாக அடுத்தடுத்த எண்ணங்கள் தோன்றுவித்து கொண்டே இருக்கின்றன, தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. நாம் இந்த 5 புலன்களின் மூலமாக நல்லவைகளை, நம்மிடத்திலே இருக்கக்கூடிய தெய்வத்தன்மையை அதிகப்படுத்துகிற, வளர்க்கிற, பாதுகாக்கிற அளவுக்கு இன்புட்ஸ், சரியான தெய்வத்தன்மையை பாதுகாக்கிறேன்னு சொல்லலாம், தெய்வத்தன்மையை வளர்க்கிற, தெய்வத்தன்மையை காக்கிற மாதிரியான இன்புட்ஸ் நம்முடைய இந்த 5 senses மூலமாக, 5 புலன்களின் மூலமாக கொடுத்தோம் என்றால், அவை உள்ளே சென்று பதிவு பெற்று, அவை பதிவு பெற்ற பின்பு உற்பத்தியாகிற எண்ணங்கள் எல்லாமே வந்து அந்த தெய்வத்தன்மை வாய்ந்த எண்ணங்களாக வெளிவந்து கொண்டே இருக்கும், உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கும். அதே இந்த 5 senses மூலமாக மனிதத்தன்மை வாய்ந்த இன்புட்ஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து மனிதத்தன்மை வாய்ந்த எண்ணங்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும். அதே 5 senses மூலமாக, கண்களின் மூலமாக, காதுகளின் மூலமாக, வாய் மூலமாக, சுவை மூக்கினுடைய நுகரும் தன்மையின் மூலமாக, உடலினுடைய அந்த தட்பவெட்ப உணர்வு, தொடு உணர்வு மூலமாக, தீயனே சொல்லலாம், அந்த மிருககுண தன்மையை, மிருககுண எண்ணங்களை உற்பத்தி செய்கிற இன்புட்ஸ் உள்ள கொடுத்து, அது நம்முடைய பழக்கப்பதிவிலே, நம்முடைய மெமரி சிஸ்டத்திலே பதிக்கப்பட்டது என்றால், அந்த
பதிவு பெற்ற அந்த பதிவின் மூலமாக வெளிப்படுகிற அதற்கு பின்பு நம்மிடத்திலே உற்பத்தியாகிற எண்ணங்கள் அனைத்தும் அந்த தீய தன்மையினுடைய வெளிப்பாடுகள் கலந்த மிருககுணம் கலந்த எண்ணங்களாக தான் வெளிவந்து கொண்டே இருக்கும். உதாரணமாக சொல்லணும்னா கண்களின் மூலமாக நாம் வந்து ஒரு தீய காட்சியை ஒரு தீய படத்தையே பார்த்தனோ வச்சுக்கோங்க, ஒரு காமத்தை உண்டாக்குகிற பதிவை ஒரு படத்தை நாம் நம்முடைய கண்களின் மூலமாக காதுகளின் மூலமாக நாம் நம்மிடத்திலே பதிவு செய்து கொண்டோம் என்றால் அப்படி உண்டாக்கப்பட்ட அந்த பதிவின் மூலமாக அடுத்த வருகிற எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காம வயப்பட்ட எண்ணங்களாக தான் வெளியில் வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி மூக்கினுடைய அந்த நுகரும் உணர்வின் மூலமாக ஒரு சாக்கடை ஒரு தீய வாடை நம்முடைய மூக்கை தாக்கியது என்றால் அதற்கு பின்பு வருகிற எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தாக்குதலுடைய காரணமாக ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் ஒரு ஆங்கிரிஃபுல் தாட்ஸ் ஒரு 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 மிருககுண வெளிப்பாட்டு கலந்த எண்ணங்கள் உற்பத்தியாகிவிடும். அதை உணர்ந்து தான் நம்முடைய காந்தியடிகள் அவர்கள் தான் அந்த கண்டுபிடித்த அந்த மூன்று குரங்கு பொம்மைகளிலே அதில் வந்து தீயதை பார்க்காதே தீயதை பேசாதே தீயதை கேட்காதே என்று அந்த மூன்று பொம்மைகளை வடிவமைத்தார்கள் என்றே என்ன தோன்றுகிறது. அந்த மூன்று பொம்மைகளை ஆழ்ந்து கவனிக்கிற போது எனக்கு இந்த மூன்றையும் செய்தாலே தானாகவே நம்மிடத்தில் வந்து தீய எண்ணங்கள் என்பது உற்பத்தி ஆகாமல் நின்று போய்விடுவதற்கு இவைகள் மிக முக்கியமான ஆற்றல் வாய்ந்த பங்கை வகிக்கின்றன என்றே சொல்லலாம். உணர்ந்தது போல நல்லதை பார்ப்பதும் நல்லதை பேசுவதும் நல்லதை கேட்பதும் நல்லதை நுகர்வதும் நல்லதை உண்பதும் நல்ல ஒரு மென்மையான உணர்விலே மிதமான தன்மையுடன் வெப்பத்தன்மை கலந்த இடத்திலே வாழ்வதும் நமக்கு வந்து ஒரு நல்ல எண்ணங்களை உற்பத்தி செய்வதற்கு இந்த ஐந்து செயல்களும் மிக முக்கியமான காரணிகளாக விளங்குவதை என்னால் உணர முடிந்தது. நல்ல எண்ணங்கள் உற்பத்தி ஆகணும்னு நாம் நினச்சா நமக்குள்ளே கொடுக்குற அந்த இன்புட்ஸும் நல்லதாகவே நாம் கொடுத்து கொண்டு இருந்தோம் என்றால் தானாகவே அதனுடைய விளைச்சல் தான் நிலத்தில் வந்து நல்ல விதையை போட்டால் நன்கு நீர் பாய்ச்சினா நன்கு கவனித்து கொண்டால் நல்ல விளைச்சல் உற்பத்தி ஆகும். அதே மாதிரி தான் நாம் நம்முடைய மனம் என்ற விளைநிலத்தை அது எந்த விதத்திலும் அதனுடைய காந்தத்தன்மை கெட்டுப்போகாமல் பார்த்து கொண்டோம் என்றால் அந்த விளைநிலத்திலே மனம் என்ற விளைநிலத்திலே விளைகின்ற எண்ணங்கள் எல்லாம் விதைகள் எல்லாம் அதுதான் நெல் அறுவடை. அது வந்து எல்லாமே நல்ல எண்ணங்களாகத்தான் உற்பத்தி ஆகும் என்பது என்னுடைய ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை. இதை பல்வேறு விதத்திலே பயிற்சி செய்து பார்த்திருக்கிறேன். நல்ல எண்ணங்களை உற்பத்தி செய்வதற்காக மனதை வந்து நல்ல தன்மையோடு வைத்திருந்தால் தானாகவே அது உற்பத்தி ஆகின்ற எண்ணங்கள் எல்லாம் நல்ல தன்மையோடு உள்ள நல்ல எண்ணங்களாக உற்பத்தி ஆவதை என்னுடைய வாழ்விலே ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன், கவனித்திருக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய வாழ்விலேயே பார்த்தீங்கன்னா தீய மனமாக மனதையே வந்து மிருககுண மனமாக மாற்றிவிடுகிற போது அதே மனம் தீய எண்ணங்களை உற்பத்தி செய்வதையும் ஆராய்ச்சியிலே காண முடிகிறது. ஆகவே நான் என்ன உணர்ந்தேனோ அதை வந்து முழுமையாக அதை ஆணித்தனமாக மற்றவர்களும் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக இங்கே வெளியிட விரும்புகிறேன். நல்ல எண்ணம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தன்னுடைய புலன்களின் மூலமாக மனதிலே பதிக்கப்படுகிற பதிவுகள் அனைத்தையும் நல்லவைகளாகவே பதிவு செய்ய வேண்டியது மிக முக்கியமான செயலாகும். தீயதை விதைச்சிட்டு நல்லதை விளைச்சலாக எதிர்பார்த்தா நிச்சயமாக நடக்காது. ஒவ்வொரு செயலையுமே நாம் கவனித்து நம்முடைய சூழ்நிலையை நாம் பழகுகிற மனிதர்களை நாம் படிக்கிற புத்தகங்களை நாம் உண்ணுகிற உணவை நாம் கேட்கிற விஷயங்களை எல்லாவற்றையுமே அந்த வாசனை கூட மிக முக்கியமானது. நல்ல மலர்களினுடைய வாசனை நல்ல ஊதுபத்தியினுடைய நல்ல நமக்கு பிடித்த வாசனை
போன்ற வாசனைகள் எல்லாமே மிக முக்கியமான காரணிகளாக நம்முடைய எண்ணத்தை தூண்டுவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது இது மாதிரி எல்லாம் நல்லவைகளை நாம் நம்மிடத்திலே தொடர்ந்து உற்பத்தி செய்து நல்லவைகளை நம்மிடத்திலே பதிவு பெற செய்து கொண்டே இருந்தோம் என்றால் அதனுடைய விளைச்சலாக நமக்கு வந்து நல்ல எண்ணங்கள் தவிர வேற தீய எண்ணங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதே சமயத்தில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த எண்ண தீய சுகாதாரக்கேட்டின் காரணமாக சுகாதாரக்கேடு எண்ண சுகாதாரக்கேடு என்று சொல்லலாம். அந்த கேட்டின் மூலமாக தீய எண்ண தாக்குதல் நம்மை தாக்குகிற போது அவைகளை மடைமாற்றம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மடைமாற்றம் செய்யக்கூடிய ஆற்றலையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை எல்லாம் நாம் தாக்கி கொண்டே இருக்கிறது. ஆகவே அதற்கு நாம் இடம் கொடுத்தோம் என்றால் அது வந்து காந்தம் தானே, காந்தம் நம்ம இடத்திலே வந்து உள்ளே நுழைந்து நம்மையும் பாதிக்கிற நிலைக்கு நம்ம அதுக்கு இடம் கொடுத்தோம்னா அது வந்து நம்ம இடத்துல மீண்டும் தீய எண்ணங்களை உற்பத்தி செய்வதற்கு அவை கூட ஒரு காரணிகளாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. ஆகவே நம்முடைய மனதிலே தோன்றுகிற எண்ணங்கள் எல்லாவற்றையுமே கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியை நாம் செய்து வருவோமேயானால் அந்த பயிற்சியின் மூலமாக அந்த கவனிக்கும் ஆற்றலின் மூலமாக நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் எது, நம்மிடத்திலே உற்பத்தி ஆகிற தீய எண்ணங்கள் எது என்று அப்படியே கொஞ்சம் ஒரு அனலிசேஷன் கவனித்து வந்தோம்னா தீய எண்ணங்களை முழுவதுமாக நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதும் அந்த தீய எண்ணங்களை நம்மை விட்டு நாம் விலக்கச் செய்வதும் அதே சமயத்தில் நல்ல எண்ணங்கள் உற்பத்தி ஆகிற போது அவைகளை தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு அவைகளை வளர்த்து விடுவது மிக முக்கியம். அவைகளை நன்கு வளர்த்து விட்டோம் என்றால் அவைகளை நம்மிடத்திலே நன்கு தொடர்ந்து நிலை பெற செய்தோம் என்றால் தானாகவே நல்ல எண்ணம் நல்ல எண்ணங்களை உற்பத்தி செய்யும், நல்ல எண்ணம் நல்ல விளைச்சலை கொடுக்கும், நல்ல எண்ணம் நல்ல பழக்கத்தை உண்டாக்கும், நல்ல எண்ணம் நல்ல செயல்களாக மலரும், நல்ல எண்ணம் நல்ல வார்த்தைகளாக எழுத்துக்களாக உற்பத்தி ஆகும். ஆகவே இந்த நல்ல எண்ணங்களை வந்து அடுத்த நிலையாக வளர்க்க வேண்டியது, அவைகளை கொண்டு நம்மிடத்தே விளைச்சலை ரிசல்ட் உற்பத்தி ஆக வேண்டியது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல். இவைகளெல்லாம் நாம் செய்து வருகிற போது தானாகவே நம்மிடத்திலே நல்ல எண்ணங்கள் மட்டுமே உற்பத்தியாகக்கூடிய ஒரு விளைநிலமாக நம்முடைய மனதை நாம் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும். அப்படி செஞ்சாதான் நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இனிமை நிறைந்த வாழ்வாக மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்வாக இருக்கும். நல்ல எண்ணங்கள் உற்பத்தி செய்கிற மனமாக நம்முடைய மனதை நாம் வைத்திருந்தால் நம்முடைய மனதினுடைய ரிசல்ட் மகிழ்ச்சி மிக்க மனமாக தானாகவே உற்பத்தி ஆகும். மகிழ்ச்சி வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல எண்ணங்களை உற்பத்தி செய்ய நல்ல எண்ணங்களை நிலை பெற செய்யக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய செயல். அதே மாதிரி தீய எண்ணங்களை விளக்க வேண்டும் திளக்க வேண்டும் என்று அவைகளை ஒட்டியே ஆராய்ச்சியை செய்து கொண்டு இருக்காமல் அவைகள் மீது ஒரு கவனம் வைக்கலாமே தவிர நல்ல எண்ணங்களையே பிடித்து கொண்டு நல்ல எண்ணங்களையே வலிமை பெற செய்து நல்ல எண்ணங்களையே மேலும் மேலும் உயர்த்தி அவைகளை ரிசல்ட்டை நோக்கி விடையை நோக்கி ஒரு நிலை பெற செய்யக்கூடிய ஆற்றலை பயிற்சியை பழக்கத்தை நாம் வளர்த்து கொண்டோமேயானால் நம்முடைய மனம் நிச்சயமாக நல்ல எண்ணங்களை மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விளைநிலமாக மாறி அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான இனிமையான வாழ்வை நாம் நிச்சயமாக வாழலாம் என்று நிச்சயமாக ஆணித்தனமாக உறுதியாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல நம்முடைய மனதிலே தோன்றுகிற நல்ல எண்ணங்களை வந்து எப்படி வலிமை வாய்ந்த எண்ணங்களாக மாற்றுவது, அவைகளை எப்படி செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது என்பதை பற்றி தெரிந்து கொள்வது மிக முக்கியம். நம்முடைய மனதிலே தோன்றுகிற எண்ணங்கள் எல்லாமே அடுத்த நிலையாக எண்ணம் சொல் செயல், இதுதான் மூன்று ஃபேஸ். எண்ணம் சொல் செயல் தாட் வேர்ட் ஆக்ஷன். அந்த மனதிலே தோன்றுகிற அந்த எண்ணம் நல்ல எண்ணம் என்று நாம் உணர்ந்து விட்டோம் என்றால் அந்த எண்ணத்தை வந்து
பதிவு செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எண்ணங்களை பதிவு செய்யணும், நல்ல எண்ணம்னு தெரிஞ்சா பதிவு செய்யணும். தீய எண்ணங்களை பதிவு செய்தால் அது அடுத்த செயல்பாட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி அதை தவிர்த்து விட்டு நல்ல எண்ணங்கள் என்று நம்முடைய மனதிலே நாம் கண்டுபிடிக்கிற எண்ணங்களை எல்லாம் நாம் வந்து எழுத்தாக வார்த்தைகளாக பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்ததில் எது இதெல்லாம் நாம் செயல்படுத்தினா உடனடியாக செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருந்து அதை செயல்படுத்தினா அவைகள் நமக்கு நிச்சயமாக இப்போதும் எப்போதுமே தற்காலத்திலும் சரி பிற்காலத்திலும் சரி இன்பத்தை மட்டுமே உண்டாக்கும் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணங்களுடைய செயல்களை எல்லாம் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி கொண்டு வந்தோம் என்றால் எந்த ஒரு எண்ணத்தின் காரணமாக அவைகளை கொண்டு வந்தோமோ அதன் தொடர்ச்சியாக மீண்டும் 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 நம்மிடத்திலே நல்ல எண்ணங்களையே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மூல காரண செயலாக அந்த செயல் அமைந்துவிடும். உதாரணமாக ஒரு நல்ல கருத்து நம்முடைய மனதிலே தோன்றுகிறது என்றால் அந்த கருத்தை நாம் எழுத்தாக கட்டுரை ஒன்று தோணுது. இது மாதிரி வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு செயலை ஒற்றி நமக்கு ஒரு கருத்து கட்டுரையாக மனதில் உற்பத்தி ஆகுதுன்னா அதை எழுதி முடித்து அதை வெளியிடுவதற்கு அதை நூல்களின் மூலமாக செய்தித்தாள்களின் மூலமாக மாத இதழ்களின் மூலமாக வார இதழ்களின் மூலமாக வெளியிடுவதற்கு நாம் முயற்சி செய்து அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அது போய் ரிசீவ் ஆகி மக்கள் அதை பற்றி பேசுகிற போது அதை பற்றி விமர்சிக்கிற போது உண்டாகிற மகிழ்ச்சியின் காரணமாக நமக்கு வந்து அடுத்தடுத்த அதே மாதிரியான நல்ல எண்ணங்களை எல்லாம் உற்பத்தி செய்வதற்கு ஒரு மூல காரண செயலாக அந்த செயல் அமைந்துவிடும். ஆகவே நல்ல எண்ணங்களை தொடர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த செயலை செய்வதற்கு மிக முக்கியமாக கடமைப்பட்டிருக்கிறோம். எண்ணங்களை பதிவு செய்து அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருதல். அதே மாதிரி வலிமை மிக்க எண்ணங்களை உற்பத்தி செய்யணும்னு நினைக்கிறப்ப நம்முடைய மனதிலே இருந்து தான் நம்முடைய மனதிலிருந்து காந்த அலைவீச்சாக எண்ணங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே அந்த மனதை வந்து ஆற்றல் மிக்கதாக, மனதை வந்து தூய்மையானதாக, மனதை வந்து தெய்வீகத்தன்மை வாய்ந்ததாக, அதில் வந்து எந்த விதமான ஒரு தீய விஷயங்களும் சுகாதார கேடுகளும் மனதில் இல்லாமல் நாம் பார்த்து கொண்டோமே என்றால் மனதிலிருந்து உண்டாகிற எண்ணங்கள் எல்லாமே தெய்வத்தன்மை வாய்ந்த எண்ணங்களாக நல்ல எண்ணங்களாக தானாகவே வர ஆரம்பித்து விடும். ஆகவே மனதை பாதுகாக்க வேண்டியது, மனதை பக்குவமாக வைத்து கொள்ள வேண்டியது, மனதை ஆற்றல் மிக்கதாக வைத்து கொள்ள வேண்டியது, மனதிலே எந்த விதமான கலக்கங்களும் ஏற்படாமல் மனதை தூய்மையானதாக வைத்து கொள்ள வேண்டியது நல்ல எண்ணங்களை நாம் உற்பத்தி செய்வதற்காக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு செயலாகும். மனதை கெடுத்துட்டா அதில் உற்பத்தி ஆகிற எண்ணமும் நிச்சயமாக கெட்டு போயிடும். ஆகவே மனதை வந்து ஆரோக்கியமானதாக, நல்ல ஆற்றல் மிக்கதாக, தூய்மையானதாக வைத்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். அதே மாதிரி வள்ளுவர் ஒரு குறளில் சொல்லுகிறார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவார் எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படின்றார். திண்ணியராக பெறின்னா டென்சிட்டி ஆஃப் தாட்ஸ், நல்ல அழுத்தமான ஆழமான வலிமை வாய்ந்த எண்ணங்களை எண்ணுகிற போது அது செயலுக்கு தானாகவே வந்துவிடும். என்னன்னா கூர்ந்து பார்த்தா நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு அது போய் வேறு ஒரு மனிதருடைய மனதிலே புகுந்து ரிசீவ் ஆகுது, அங்கே ரிசீவ் ஆகி அங்கே எண்ணங்களை தோற்றுவிக்கிறது. நம்மிடத்திலிருந்து வலிமை வாய்ந்த எண்ணங்கள் புறப்பட்டு அவை வெளியிலே சென்று அவை மற்ற மனிதர்களுடைய மனதிலே நுழைந்து அவர்களுடைய மனதிலே அதே எண்ணங்கள் அங்கே வந்து பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் நல்ல எண்ணமாக தீ எண்ணமாலாம் அவங்கவுங்க மைண்டும் அதே மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். நல்ல எண்ணமாக பலன் மிக்கதாக மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியதாக நீடித்த மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் எல்லா மனங்களுமே ஏற்றுக்கும். அப்போ தானாகவே அந்த மனம் அதை அக்செப்ட் பண்ணிக்கும், அந்த மனம் வந்து அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரும். இப்போ வந்து நம்ம செய்ய வேண்டியது வந்து தூய எண்ணங்களை வலிமை மிக்க எண்ணங்களை டென்சிட்டி ஆஃப் தாட் ஆற்றல் மிக்க எண்ணங்களை உற்பத்தி செய்வது
நம்முடைய எண்ணங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கிய செயல்களாகும். இந்த டென்சிட்டி ஆஃப் தாட்ஸ், பியூரிஃபைடு தாட்ஸ், பவர்ஃபுல் தாட்ஸ், அது உற்பத்தி ஆகணும்னா மைண்டை வந்து பவர்ஃபுல் மைண்டாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். மைண்டு வந்து நல்ல கான்சன்ட்ரேஷன், ஹை கான்சன்ட்ரேஷன் பவர் மைண்டில் இருந்துச்சுன்னா அது உற்பத்தி செய்யக்கூடிய எண்ணங்களும் வந்து வலிமை வாய்ந்த எண்ணங்களாக, அதனுடைய ட்ராவலிங் ஸ்பீடு ஹை, அதே மாதிரி அது போய் நுழைகிற மனங்களினுடைய எண்ணிக்கை அதிகம். அப்படிப்பட்ட எண்ணங்களை உற்பத்தி செய்வதற்கு மனதுக்கு வந்து நல்ல பயிற்சி, ஹை கான்சன்ட்ரேஷன் வேண்டியிருக்கிறது. மனம் வந்து தியானத்தின் மூலமாக, அதே மாதிரி மூளையினுடைய பல்வேறு விதமான செயல்பாடுகளை, பல்வேறு விதமான பகுதிகளை எல்லாம் இயல்புக்கு, இயக்கத்திற்கு கொண்டு வருகிற போது அவைகள் எல்லாம் மனதோடு ஒத்து இணைந்து செயல்பட்டு அவை வெளிப்படுத்துகிற ஆற்றல் மிக்க செயல்பாடுகளின் மூலமாக, ஆற்றல் மிக்க மனதினுடைய இயக்கங்களின் மூலமாக அவை உற்பத்தியாக்குகிற எண்ணங்கள் அதே மாதிரி வலிமை வாய்ந்ததாக, ஆற்றல் மிக்கதாக, அதிக பலன்களை விளைவிக்கக்கூடியதாக, அதிக செயல்பாடுகளை, இன்பத்தை, மகிழ்ச்சியை இந்த சமுதாயத்திலே தனி மனிதனிடத்திலிருந்து குடும்ப அளவுக்கு, குடும்பத்திலிருந்து ஊர் அளவுக்கு, உலக அளவுக்கு விரிவு பெற வைக்கக்கூடியதாக அந்த எண்ணங்கள் விளங்குகின்றது என்றே சொல்ல வேண்டும். எண்ணங்களை வலிமை வாய்ந்ததாக ஆக்குவதற்கு முயற்சி செய்பவர்கள் அனைவருமே தங்களுடைய மனதை வலிமையாக்க, வலிமையானதாக ஆக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். மனதை வலிமை வாய்ந்ததாக, ஆற்றல் மிக்கதாக வைத்து கொள்ளுகிற போது அது வெளிப்படுத்துகிற எண்ணங்களும் அதுபோல ஆற்றல் மிகுந்த எண்ணங்களாக நிச்சயமாக உற்பத்தியாகும். இந்த எண்ணங்களை ஒட்டிய பாடத்திட்டத்தில் மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். எண்ணங்கள் என்றால் என்ன என்று பார்த்தோம், எண்ணங்களுடைய வகைகள் பார்த்தோம், எண்ணங்கள் தோன்றுவதற்கான காரணத்தை பார்த்தோம், எண்ணங்கள் எத்தனை வகைகளாக பிரித்து அவைகளை நம்மிடத்தில் எப்படி உற்பத்தி செய்வது என்றெல்லாம் பார்த்தோம். இல்லை, முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். என்னென்னா, எண்ணங்கள் நம்மிடத்திலே தோன்றுவதற்கான ரகசியம் என்ன அப்படின்னு நாம் கவனித்த போது, எண்ணங்கள் நம்மிடத்திலே தோன்றுவதற்கான ரகசியம் தன்னைத்தானே ரசிப்பதற்காக எழுச்சி பெற்ற அந்த மெய்ப்பொருள், தன்னைத்தானே ரசிப்பதற்காக எழுச்சி பெற்ற அந்த இறைநிலை, அது வந்து பரிணாம பயணத்திலே மனிதர்களாக, மனிதனாக இங்கே நாமாக வந்திருக்கிறது. அது எதற்காக வந்து இருக்கிறதோ அந்த செயலினுடைய ஆழமான ரகசியம் வந்து ரசிப்பது. ஆகவே நம்மிடத்தில் உற்பத்தியாகக்கூடிய எண்ணங்களிலே அந்த இறைவனுடைய நோக்கத்தை செயல்படுத்தக்கூடிய எண்ணங்களாக இருக்கக்கூடிய, ரசித்தலை நிகழ்த்தக்கூடிய எண்ணங்களை மட்டும் வடிகட்டி நம்முடைய வாழ்விலே பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எது எது எல்லாம் ரசிப்பதற்கு பயன்படாதோ அவைகளையெல்லாம் நம்மை விட்டு விலக்கிவிட வேணும். எது இதெல்லாம் நம்முடைய தெய்வீகமான ரசித்தலை நிகழ்த்துவதற்கு பயன்படாதோ அவைகளையெல்லாம் நம்முடைய சுற்றுப்புறத்தை விட்டு, சூழ்நிலையை விட்டு விலக்கி வைத்து விடுவது, எது இதெல்லாம் நம்முடைய அந்த தெய்வீக ரசித்தலை நிகழ்த்துவதற்கு உதவிகரமாக இருக்கிறதோ அவைகளையெல்லாம் நம்மை சுற்றி வைத்து கொண்டே இருப்பது, அவைகளோடு தொடர்பு கொண்டே இருப்பது, அவைகளோடு உறவாடி கொண்டே இருப்பது, அவைகளோடு வாழ்கிற போது அவை நம்மிடத்தில் நல்ல எண்ணங்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும். ஒரு நல்ல தெய்வீக நூலை வைத்து கொண்டோம் என்றால் அது நமக்கு தெய்வீக எண்ணத்தை தான் உற்பத்தி செய்யும். அது மாதிரி நல்லவைகளை எல்லாம் நாம் வைத்து கொண்டு அவைகளின் மூலமாக நம்மிடத்திலே வந்து அந்த தெய்வீக ரசித்தலை உற்பத்தி செய்யக்கூடிய எண்ணங்களை எல்லாம் கண்டுபிடித்து அவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்விலே பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து அந்த இன்பத்தை, பேரின்பத்தை அனுபவித்து வாழக்கூடிய ஒரு ஆற்றலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு வந்து அந்த ஃபில்டரிங் சிஸ்டத்துக்கு மிக முக்கியமாக நமக்கு தேவைப்படுவது நம்முடைய கவனிப்பு தான். சில சமயம் சூழ்நிலையின் காரணமாக, இதுவரை பழகி வந்த பழக்கத்தின் காரணமாக நம்முடைய
எண்ணங்களினுடைய அலைவீச்சு மிக அதிகமாக இருக்கிற போது நம்மால் நம்முடைய எண்ணங்களை நிச்சயமாக சில சமயங்களில் கவனிக்க முடியாது. ஆனால் சரியான பக்குவ பயிற்சியாகிய தியான பயிற்சியை செய்கிற போது, தொடர்ந்து மனதை கவனிக்கிற பயிற்சியை செய்கிற போது, தொடர்ந்து நம்முடைய சுவாசத்தை, நம்முடைய மூச்சு காற்றை, அது எப்படி உள்ளே போகிறது, எப்படி வெளியில் வருகிறது, என்ன ஸ்பீடில் போகுது, என்ன ஸ்பீடில் வெளியில் வருது என்பதை தொடர்ந்து கவனிக்க 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 ஆக்கினை தவம் துரிய தவம் செய்ய செய்ய, நல்ல உடற்பயிற்சிகள் யோகாசனங்கள் செய்ய செய்ய, நல்ல உணவை உட்கொள்ள, நல்ல ஆரோக்கியமான சூழலை நம்மை சுற்றி நாம் அமைத்து கொள்ளுகிற போது, நல்ல ஒரு இயற்கையான இயற்கையோடு கலந்த உறவாடிய நிலையிலே வாழுகிற போது, நல்ல நூல்களை படிக்கிற போது, நல்ல மனிதர்களோடு சத்சங்கத்தோடு தொடர்பு கொள்ளுகிற போது, நல்ல இசையை கேட்பதன் மூலமாக, நல்ல வாசனை மிக முக்கியம், இது போன்ற நல்லவைகளோடு எல்லாம் நாம் தொடர்பு கொள்ளுகிற போது தானாகவே நம்மிடத்திலே அந்த தெய்வீக எண்ணங்கள் தெய்வீக தன்மையுடன் கூடிய ரசித்தலை நிகழ்த்துகிற எண்ணங்கள் எல்லாம் உற்பத்தியாகும். அவைகளை நாம் எளிதாக கண்டறிந்து கொள்ள முடியும். அவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்விலே செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். நல்ல பதிவுகளை உண்டாக்க முடியும். அவைகளின் மூலமாக நல்ல விளைச்சலை உண்டாக்க முடியும். அதற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது கவனிப்பு. கவனித்து 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 நல்லவைகளை மட்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து தீயவைகளை நம்மை விட்டு விலக்கிவிடுதல். கவனித்தாதான் தீயவை எது நல்லது எதுன்னு கண்டறிய முடியும். அப்படி கவனிக்கிற போது நல்ல எண்ணங்களை மட்டும் கவனித்து 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 அவைகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து தீயவைகளை விலக்கிவிட்டு நல்லவைகளை கொண்டு ஒரு பேரின்பமாக இன்பமான வாழ்வை நிச்சயமாக நாம் வாழ முடியும். அதற்கு நாம் ரசித்து வாழ உதவக்கூடிய எண்ணங்கள் மிக முக்கியமான ஒரு பயனை நமக்கு விளைவிக்கும் என்று சொல்லி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.